வெல்கம் டு ப்ரீத்தியின் கைமணம். இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பாய் விட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரொம்ப சுவையான முறையில் நம்ம வீட்லேயும் நம்ம இதை செய்யலாங்க. இந்த வீடியோவில் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் மாதிரி செஞ்சால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வருங்க. மெஷர்மெண்ட் அந்த எந்த நேரத்தில் எந்த மசாலா சேர்க்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி நம்ம செஞ்சு பார்த்துட்டு நம்மளும் பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை அசத்தலாம். இன்றைக்கி நம்ம மட்டன் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன். மட்டனை நல்லா பார்த்து வாங்கிக்கணும். நம்ம பெரிய பீஸஸாக போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். அதாவது 3 whistles, மூணே மூணு விசில்ஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாதுங்க. ஸோ இப்போ விசில்ஸ் வச்சு இல்லை அடுப்பில் வச்சாச்சு, 3 whistle வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அரிசியை அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சா போதுங்க. இப்போது நம்ம அரிசியை ஊற வச்சாச்சு. வெங்காயம் இதுக்கு 600 gram எடுத்திருக்கேன். அதாவது 7 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 14-15 மிளகாய் எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து நீட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஒரு 7 spoon எடுத்திருக்கேன், அதாவது 100 grams. சால்ட் வந்து 5 teaspoon எடுத்திருக்கேன். டர்மரிக் 1.5 teaspoon. மிளகாய் அண்ட் கொரியண்டர், அதாவது தனியாகவும் மிளகாய் சேர்ந்தது 2 tablespoon. தக்காளி 5 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே 10 எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் 250 gram, கர்டு வந்து 100 gram, லெமன் ஒரு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மட்டன் வெந்துருச்சு. இப்போது அந்த தண்ணியும் நமக்கு தேவைப்படும். அது எந்த நேரத்தில் ஆட் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஆயிலை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் இது பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாவும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு வதக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து 30 minutes ஆகணுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சால்ட்டு 6 tablespoons சேர்த்துக்கிறேன் நான். இது சாதத்துக்கும் சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன். இப்பயே இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம. இந்த சால்ட்டு தான் எல்லாத்துக்குமே சேர்ந்து வரப்போது. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 7 teaspoon எடுத்திருக்கேன், அதாவது 7 இல்லைன்னா 100 gram கணக்கு. கொத்தமல்லி 1 கட்டு எடுத்திருக்கேன். புதினா 1/2 கட்டு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் இந்த நேரத்துலேயே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வந்து வதக்க வதக்க நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போது நம்ம வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா, பிரியாணி மசாலா நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 tablespoon சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா இவ்வளோதாங்க. இப்போது மட்டன் வெந்துருச்சு, நம்ம அதை தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணி ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மட்டனை நம்ம இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். சுத்தியாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம தக்காளியே சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இதை வேக வைக்கணுங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா சில்லி பவுடரும் தனியாகவும் சேர்ந்தது 2 tablespoon, மஞ்சத்தூள் 1 tablespoon நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். அதாவது இதுலேருந்து எண்ணெய் வரணும், அதுதான் பதம். இந்த நேரத்தில் ஒரு 100 gram கர்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 lemon juice நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இதெல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம் குக் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் வந்து வெந்துட்டதுக்கப்புறமா இப்போது இந்த மட்டன் ஸ்டாக்கை நம்ம இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அரிசி 1 cup 1.5 cup தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு இந்த மட்டன் ஸ்டாக்கையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எல்லாமே இந்த மெஷர்மெண்ட் படி நம்ம யூஸ் பண்ணால் அரிசி நல்லா வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்து வேகட்டும், அதுக்கப்புறம் தம் கொடுத்துக்கலாம் நம்ம.
பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கால்வாசி வெந்துருச்சு. இப்போது தம் கொடுக்கறதுக்கு ஒரு தவா எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் லைட்டாக அடியிலேருந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தவா வந்து நம்ம அடுப்பு மேலே வச்சுட்டு நம்ம இது மேலே அந்த பிரியாணி தெக்ஸாவை வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நல்லா ஹெவியாக அது மேலே வச்சிடணுங்க. தம் மெத்தட் படி நம்ம சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் நம்ம இதை வெயிட் வைக்கிறோம். ஸோ இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா. இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வெந்திருக்கு, ரொம்ப டேஸ்டாக கம கமான இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தட் பிரியாணி செஞ்சால் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பிரிஞ்சால் அதுக்கப்புறம் ரைத்தாவோட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ப்ரீத்தியின் கைமணம். பாய்.